வணக்கம். குரூப் ஃபோருக்கு நமக்கு இன்னும் வந்துட்டு கரெக்டாக ஜூனில் வந்து ஒரு 29 days ப்ளஸ் அங்கிட்டு ஒரு 23 days இருக்குது. ஸோ சாலிடாக பார்த்தோம் அப்படின்னா 52 days வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த 52 days நம்ம வந்து எப்படி குரூப் ஃபோருக்கு படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 6th to 8th வரைக்கும் டெஸ்ட் வந்துட்டு ஜூன் டுவெல் வந்துட்டு ஆக்சுவலாக 3 tests வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல் டெஸ்ட்டாக. இப்போ டெய்லி டெஸ்ட்டு இந்த ஒரு சப்ஜெக்டு ஒரு பாடம் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் வைக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா அதை படிப்போம் நல்லா எழுதுவோம். பட் நம்ம குரூப் 4 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஓவராலாக எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறோம், நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி நடக்குமோ அதே போல் நம்ம வந்து ஆஸா 200 questions வச்சு ஃபுல் டெஸ்ட் வச்சு டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட்லேயே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 12 வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு நடக்குது. ஜூன் 12 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் வந்துட்டு 6th to 12th, அடுத்தது மேக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிம்ப்ளிஃபிகேஷனும் மெஷர்மெண்ட்டும் அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்தது பர்சன்டேஜ். இந்த 4 topics வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு டெஸ்ட்டு. அடுத்தது சயின்ஸு சோசியல் இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக சயின்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டே வந்துட்டு சயின்ஸு. அந்த சயின்ஸ் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் 6th to 8th வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 6th to 8th வரைக்கும் சயின்ஸு சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும். சோசியலில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, இதில் ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் வந்துட்டு சிலபஸில் உள்ள டாபிக்ஸை மட்டும் பாருங்கள் 6th to 8th, சரிங்களா? 6th to 8th சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். அதில் இப்போ இந்த குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா அதே இதை அப்படியே 11th உள்ளதையும் படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 8th வரைக்கும் உள்ளதை மட்டும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றதான் அடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாலிட்டியும் ஜியாகிரஃபியும் வந்துட்டு 6th to 8th சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். எக்கனாமி பாலிட்டி வந்து எல்லா லெசன்ஸுமே படிங்க, ஓகேவா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் அண்ட் மார்ச் இந்த 2 months வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஏப்ரல் ப்ளஸ் மார்ச். ஸோ இப்போ எல்லா டாப்பிக்குமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி சிலபஸ் பார்க்குறப்ப 6th to 8th வெறுமனே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி நீங்கள் குரூப் 4 சிலபஸில் ஹிஸ்ட்ரி அந்த யூனிட்டை மட்டும் பார்க்க வேணாம். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி யூனிட்டு, அப்புறம் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்லே அது, அப்புறம் 8th unit நமக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் இருக்குல்லையா, எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இது மொத்தமாக சேர்ந்தது தான். இதெல்லாம் எங்கெங்கே வருதோ எல்லாமே சேர்த்தே நீங்கள் வந்துட்டு படிச்சுருங்க. ஸோ அப்போ இந்த ஜூன் 12 பார்த்தோம் அப்படின்னா 6th to 8th வரைக்கும் உள்ளதை நம்ம முடிக்கிறோமா? ஸோ அடுத்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்துட்டு ஜூன் 26, அதாவது 2 weeks கழிச்சு, சரிங்களா? ஜூன் 26. அந்த ஜூன் 26 டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் ஆல்ரெடி 6th to 8th படித்தது ப்ளஸ் அடிஷ்னலாக 9th 10th 6th to 8th ரிவிஷன் பண்ணுங்கள். 9th 10th நியூவாக படிங்க. இந்த 9th 10th சயின்ஸு சோசியலில் என்ன சிலபஸ் ஓரியன்டாக லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிங்க. தமிழ்லையும் தமிழ் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும் 9th 10th, சரிங்களா? மற்றபடி மேக்ஸில் வேறு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அந்தந்த வீக் அடுத்தடுத்த இதுக்கு நான் சொல்கிறேன் என்ன படிக்கணும் அடிஷ்னலாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த டெஸ்ட் 3rd test எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கடுத்து ஒரு 2 weeks கழிச்சு. ஸோ இதுக்கடுத்து 2 weeks கழிச்சு அப்படிங்கிறப்ப ஜூலை 10 ஜூலை 10 பார்த்தோம் அப்படின்னா சாரி ஜூலை 17 3 weeks கழிச்சு. ஏன்னா இங்கே கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கும், அதனால் இங்கே வந்து 6th to 12th வரைக்குமே, சரிங்களா? அப்படின்னா என்னது, ஆல்ரெடி இங்கே 6th to 8th படிச்சிருக்கீங்க, 9th 10th படிச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ப்ளஸ் இங்கே நியூவாக நீங்கள் எதை படிக்கணும்னா 11th and 12th தமிழ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி,
இதை படித்தா போதும். ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தா போதும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். அதே போல் எக்கனாமிக்ஸ், அதுவும் வந்துட்டு சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் லெவன்த்து டுவெல்த்தில் படிங்க, சரிங்களா? அப்புறம் எத்திக்ஸ் புக். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து என்றைக்கு டெஸ்ட் சொன்னோம், ஜூலை 17, அதாவது நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ மூணு டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எப்பப்போ சொன்னோம், ஜூன் 12 சிக்ஸ்த்து டு எயித்து, ஜூன் 26 சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும், சிக்ஸ்த்து டு எயித்தை ரிவைஸ் பண்ணிவிட்டே 9th 10th படிக்கணும். அடுத்தது ஜூலை 17 வந்துட்டு சிக்ஸ்த்து டு டென்த்தை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே 11th 12th படிக்கணும், சரிங்களா? இதுதான் நம்மளோட எய்மு. ஸோ இப்போ இதுக்கு டெஸ்ட்டு வந்துட்டு 200 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிடுவோம். மார்னிங் அஸ் யூஷுவல் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட டைமே 9:30 to 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டு லிங்க் வந்து நான் டிஎன்பிஎஸ்சியோட ஓஎம்ஆர் ஷீட் லிங்க் வந்து நான் அனுப்புகிறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. மூணு க்வெஸ்சன், நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் மேட்ச் கிடைக்குது, நிறைய ஃப்ரீயாக க்வெஸ்சன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக எழுதி பாருங்கள். பட் இதை கொஞ்சம் கவர் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்து எழுதுகிறப்ப தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டே வேறு, நம்மளை வந்துட்டு நிறைய படிக்க வச்சு ஒரு குறுகி இதுக்குள்ளே க்வெஸ்சன்ஸ் போகிறப்ப நம்ம வந்து இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ அதை நமக்கு செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த 3 டெஸ்ட் வந்துட்டு. ஸோ இதுக்கு கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அஸ்யூஷுவல் முன்னாடி நம்ம டைமிங் எப்போதுமே நடந்த மாதிரியே 7 to 8, ஈவினிங் வந்து 7 to 8. இதில் எல்லா இப்போ இந்த வாரம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து ஜூன் 12 வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூன் 12 6 to 8 சொல்லியிருக்கேன், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் சொல்லியிருக்கேன். மேக்ஸ் வந்து எல்லாருமே வந்து கிளாஸ் கேட்டீங்க, அதனால் மேக்ஸ் வந்து எடுக்கிறேன். அப்புறம் ஜிகேயில் டஃப்பாக இருக்கிற டாபிக்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன், எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் வந்துட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். பட் நீங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்களாம் வந்துட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி வந்துட்டு நம்ம ஈவினிங் 7 to 8 வந்து கிளாஸ் நடக்கும், ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக படிக்க சொல்லி நம்ம கிளாஸ் எண்டிங்கில் நம்ம எப்போதும் போல் நம்மளோட டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், இந்த டெஸ்ட்டுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூணு டெஸ்ட்டாக எழுதுகிறப்ப 3 dates என்னென்ன சொன்னோம், ஜூன் 12 1 அடுத்தது ஜூன் 12 தான் நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th to 8th, ஜூன் 12 வந்து 6th to 8th. அடுத்தது ஜூன் 26 வந்துட்டு என்ன சொன்னோம், 6th to 10th. அப்போ என்ன பண்ணிடுவோம், இங்கே படிச்சுருவோம், இதை இங்கே ரிவைஸ் பண்ணிடுவோம். அடுத்தது என்ன பண்ணிடுவோம், ஜூலை 17 பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூலை 17 6th to 12th. அப்போ என்ன பண்ணிடுவோம், இங்கே 6th to 10th இங்கே படித்ததையும் ரிவைஸ் பண்ணிடுவோம், இங்கே படித்ததையும் ரிவைஸ் பண்ணிடுவோம், இங்கே நியூவாகவும் படிச்சிடுவோம். அப்போ ஃபுல் சிலபஸ் நமக்கு இங்கே கவர் ஆகிடும், சரிங்களா? அப்போ இந்த 17 ஜூலை 17 நம்ம ஃபுல் ரிவிஷனோடு வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சிடுவோம். ஜூலை 17 அப்புறம் நீங்கள் வந்து டெய்லியும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து மறந்து போன மாதிரி இருக்கோ ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் நல்லா எழுதிடலாம், சரிங்களா? ஸோ ஜூலை 17 வரைக்கும் நம்மளோட கோர்ஸ் வந்து கொண்டு போவோம். ஸோ நல்லா படிப்போம், நீங்களும் நல்லா படிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.